ஸ்மாக்டவுன் ஓப்பன் ஆனோடனே நம்ம பேட் மேக்காஃபே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஐ லவ் யூ டென்வர்னு அவங்கள பார்த்து கத்துறாரு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் பார்த்தப்ப கிரேட்டஸ்ட் ரெஸ்லிங் ஷோலாம் இங்கே நிறையா நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கிரேட்டஸ்ட் WWE யூனிவர்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காண்டியாக இங்கே நான் வந்திருக்கேன். த கிரேட்டஸ்ட் க்ரௌட் இன் த ஆல் க்ரௌட்ஸை ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வரவேற்கிறேன். உடனே நம்ம ஆஸ்டின் தியரி என்ட்ரி கொடுக்குறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. ஸோ தியரி வந்து ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆகி இது ஸ்மாக்டவுன் லைவ் இல்லை, இது ஆஸ்டின் தியரியோட லைவ், அப்புறம் யார் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பேட் மேக்கஃபேக்கு சியர் பண்ணுறாங்க. உடனே நம்ம தியரி நிறையா பீப்புள் இங்கே இருக்கனால அவங்க மண்டையில் ஆக்சிஜன் போக மாட்டேது, அதான் இப்படி கியாமியான்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள ரோஸ்ட் பண்ணுறாரு. உடனே ஆடியன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. ஏ, எனக்கு இவங்க பூ பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை, எனக்கு இப்போ 26 வயசாகுது, நானே இப்போ மக்கில் டீஷர்ட்டில் பேக் பேக்லலாம் இருக்கேன். உடனே நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. நம்ம ஆஸ்டின் தியரி டென்ஷன் ஆகி ஏய் பாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டை பார்த்தேன், நான் அவங்களுக்காண்டி இங்கே வரல, உனக்காக இங்கே வந்திருக்கேன், நீ என்ன யோசிக்கிறேன்ற எனக்கு தேவையே இல்லை, உன்கிட்ட ப்ரைவேட் ஜெட் இருக்கலாம், காலேஜ் ஃபுட்ஃபாலை பற்றி நீ டே ஃபுல்லாக பேசிக்கலாம், பட் நான் உனக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்கேன், உன்னை இங்கேயே 2 செகண்டில் துவச்சி போட போகிறேன், அப்புறம் உன் ஷோவில் நீ உடஞ்ச வாயோட தான் உட்காந்துருப்ப. அப்புறம் நம்ம பேட் மேக்கஃபே, நீ இங்கே அப்படி பண்ண போகிறதில்ல, ஆக்சுவலாக நீ என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ என்ன மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தியரி ஏ ஏ நான் ஒன்ன மாதிரி இருக்கேண்ணா அப்படி நீ நினைக்கிற, இங்கே பாரு நான் கருப்பு பனியன் போட்ட கிரீக் கடவுள் மாதிரி இருக்கேன், ஆனால் நீ கருப்பு பனியன் போட்ட கோமாளி மாதிரி இருக்கடா, ஹே கேளு கிரீக் கடவுளே, நான் சண்டை போட வரல, நான் இப்போ இதில் வைபு பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் நீ ஏதோ சொன்னியே இது ஸ்மாக்டவுன் இல்லை ஆஸ்டின் என்ன. உடனே நம்ம ஆஸ்டின் தியரி ஆஸ்டின் தியரி லைவ் ஞாபகம் வச்சுக்கூடா வெண்ணை அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. அப்புறம் நம்ம மேட்கஃபே இதான் உன் பிரச்சனை, நீ யாரையும் மதிக்க மாட்டேற, பிஸ்னஸையும் மதிக்க மாட்டேற, ஆடியன்ஸையும் மதிக்க மாட்டேற அப்படின்னு சொன்னது நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. அப்போ நம்ம தியரி இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னது நம்ம மேட்கஃபே, வெயிட் இது ஓ ஷோ இல்லை, இது மக்களோட ஷோ, அர்த்தமாயிண்டி ராஜா அப்படின்னு சொன்னது நம்ம ராக்கோட மியூசிக் ஆறுது, நம்ம ராக் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் வேற லெவலில் சேர் பண்ணுறாங்க, ராக்கி ராக்கி ராக்கின்னு கத்துறாங்க. ஸோ அவர் ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஹோலி ஷிட் ஹோலி ஷிட் அப்படின்னு கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. உடனே நம்ம தியரி ராக்கை பார்த்து நீ யார் ரிங்கில் இருக்குன்னு தெரியுதா, ரொம்ப நாள் ஆச்சு ராக் அப்படின்னு சொன்ன நம்ம ராக் வாயை மூடுறா வெண்ணை அப்படின்னு அவரை ஸ்டாப் பண்ணுறாரு. உனக்கு இங்கே என்ன பண்ணணும் என்ன நடக்குதுன்றது ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராக் அவரோட ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. உடனே ராக் அவரோட ஸ்டைலில் ஃபைன்லி த ராக் இஸ் கம் பேக் டு டென்வர் அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் நம்ம தியரியும் அவருமே மாதிரி ஃபைன்லி இந்த முட்டாள் மக்கள் முன்னாடி த ராக்கும் அண்ட் ஆஸ்டின் தியரியும் ரிங்கில் ஒன் லாஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. பட் இந்த டைமு இது பழைய ஸ்டோங்கோல்டு இல்லை, இது உண்மையான வீரன் ஆஸ்டின் தியரி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராக்கு பேச ஸ்டார்ட் பண்ணோடனே மறுபடியும் நம்ம தியரி இட் டசன்ட் மேட்டர் வாட் த ராக் சேஸ் அப்படின்னு அவர் ஸ்டைல்லையே அவரை நிப்பாட்டுறாரு. அப்போ நம்ம ராக்கு இட் ஆக்சுவலி டஸ் மேட்டர் வாட் ராக் சேஸ், நான் சொல்கிறது இங்கே கண்டிப்பாக ஒரு மேட்டர் தான், நான் சொல்கிறது மட்டும் இல்லை மக்கள் சொல்கிறதும் இங்கே ஒரு மேட்டர் தான், என் பையன் ஸ்டோங் கோல்டு இங்கே இருந்திருந்தா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும், அதை நான் அப்போ சொல்கிறேன், இந்த புளுத்தியை அடிக்கணும்னா ஹெல் யான்னு ரிப்ளை பண்ணுங்க மக்களே அப்படின்னு கத்துறாரு. உடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஹெல் ஏ அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க.
அப்புறம் இது வந்து ராக் ஷோ, இது மக்கள் சொல்கிறது மேட்டர் தான் அப்படின்னு நம்ம ராக் சொல்லிட்டு எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறியா? நீ வந்து இங்கே ஸ்டோங்கோல்டை பேட்டை மக்களை பற்றி தப்பாக பேசுகிற. உன் பேர் ஆஸ்டின் தேரி தானே? ஆமாம். ஏ டவுன்லேருந்து தானே நீ வந்திருக்க? ஆமாம். நீ ஏ டவுன்லேருந்து தான் வந்திருக்க, ஆனால் உன்னை பார்த்தா மிகப்பெரிய புளுத்தி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ராக். ராக் வந்து உனக்காண்டி ஒன்று காட்ட போகிறேன். இப்போ இந்த சைடு க்ரௌடெல்லாம் நீ ஓருன்னு கத்த போகிறாங்க, அப்புறம் இந்த சைடு க்ரௌடெல்லாம் புளுத்தின்னு கத்த போகிறாங்க. கேட்குறதுக்கு ரெடியாடா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறாரு. 3, 2, 1 அப்படின்னு சொன்னே க்ரௌடு பூரா நீ ஒரு புளுத்தி, நீ ஒரு புளுத்தின்னு சவுண்டாக கத்துறாங்க. வேறு லெவலில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராக் வந்து இது வேறு லெவலில் இருக்குது, என் கையெல்லாம் புல்ல அரிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தேன்னா இந்த சைடு இருக்க க்ரௌடெல்லாம் மாற்றி நீ ஒருன்னு கத்த போகிறாங்க, இந்த சைடு இருக்க க்ரௌடெல்லாம் புளுத்தின்னு கத்த போகிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி கத்த வைக்கிறாரு. அதே மாதிரி க்ரௌடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. தியரி உடனே டென்ஷன் ஆகி வாயை மூடுங்கடா நான் இல்லை நான் இல்லைன்னு கத்துறாரு. உடனே அப்படியே அவங்க கத்திகிட்டே தான் இருக்காங்க. ஸோ டைம் ரொம்ப நேரம் ஆகிறத பார்த்து நம்ம பேட் மேக்கஃபே 2 hours தான், 2 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ராக்கு, ராக்குக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இது 2 மணி நேரம் தான், பட் ராக்கும் மக்களும் இங்கே ஃபன் பண்ணுறாங்க செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த வைக்கிறாரு மக்களை. அப்புறம் நம்ம ராக்கு ஆஸ்டின் தியரியை பார்த்து நீ ஆஸ்டின் தியரி, ஆனால் ராக்கோட தியரியை சொல்கிறேன் கேளு, இன்னும் 3 செகண்டில் உன்னை துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறாரு. உடனே நம்ம ஆஸ்டின் தியரி நம்ம ராக்கை அட்டாக் பண்ணிவிட்டு ரோப்பில் தள்ளிவிட பார்க்குறாரு. பட் நம்ம ராக்கு அவரை தள்ளி விட்டு அவருக்கு ஒரு ஸ்பைன் பஸ்டரை போடுறாரு. போட்ட உடனே டைரெக்டாக நம்ம பீப்புள் எல்போவை போடுறாரு, மக்களெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்து நம்ம பேட் மேக்கஃபையை வச்சு இன்னொரு எல்போ போட வைக்கிறாரு. ஸோ அவர் எல்போவை போட்ட உடனே மக்களெல்லாம் வேறு லெவலில் குசியாகிறாங்க. அதுக்கப்புறம் ரிங்கில் ஏறி மக்களுக்கு சேர் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சு. ஸோ நம்ம ராக் வந்து இப்போ அஃபீஷியலாக ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ இது மூலமாக ரோமன் ரெயின்ஸை சீக்கிரமாக ஃபேஸ் ஆஃப் பண்ணலான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ராக் ரிட்டர்ன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி விடைபெறேன். பபாய்.